அதாவது இப்ப நமக்கே தெரியும் எது கரெக்டு எது தப்புங்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து உதாரணமா ஒருத்தன் வந்து ஒரு பொருளை திருடிடுறான்னு வச்சுக்கோங்க, திருடிட்டு வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. எனக்கு நான் சட்டமே படிக்கல, திருடுறது குற்றமே எனக்கு தெரியாது, வீட்டு சொல்லி அவன் சொல்றதுங்கிறது கிடையாது, உண்மையிலேயே அவனுக்கே தெரியும். அதனால என்னன்னா ஜெனரலா வந்து அதாவது நம்ம சட்டமே வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லி லாவே வந்து நேச்சுரல் லான்னு சொல்லி சொல்றது. அதனால ஜஸ்டிஸ் எல்லாமே நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்ற காரணமே வந்து இயற்கையிலே எல்லாருக்குமே நியாயம் தர்மத்தை பத்தி ஒரு ஐடியா நமக்கு இருக்கு, நம்ம அறியாமலேயே இருக்குது. இதெல்லாம் சிம்பிளா சொல்ல போனாங்கன்னா ஜீசஸ்னுடைய ஒரு வார்த்தை வரும், அதாவது எது வந்து அடுத்தவங்க வந்து உன்ட எப்படி நடந்துடணும், அடுத்தவங்க எல்லாம் உன்ட எப்படி நடந்துடணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நீ அடுத்தவங்கள்ட்ட நடந்துக்கிற, அதே மாதிரி அடுத்தவங்க வந்து உன்ட எப்படி நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நீ அடுத்தவங்கள்ட்ட நடந்துக்கிறாரு. இவ்வளவுதான். அதே மாதிரி இப்ப நாம வந்து நம்முடைய பொருளை வந்து யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதே அதனால நம்ம அடுத்தவங்கள பொருளை நம்ம எடுக்கக்கூடாது, அடுத்தவங்க வந்து நமக்கு எந்த துன்பமும் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நாம துன்பம் கொடுக்காம இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறோம். அந்த மாதிரி ஒரு ஜனமே பிரின்சிபல் வச்சிடலாம். சில இதுகள்ல வந்து நம்ம பக்கத்துல பாதி நியாயம் இருக்கும், சில நேரங்கள்ல அவங்கள்ட்ட பாதி நியாயம் இருக்கும், அப்படி சில நேரங்கள்ல கொஞ்சம் மிக்சடாவும் இருக்கும், சில நேரங்கள்ல நாம வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை சொல்லியிருப்போம், சில அவங்க வந்து அந்த வார்த்தையை பிடிக்கிட்டு நீ இந்த வார்த்தை சொல்லலாமா அதனால நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில இதுல வந்து சில நேரங்கள்ல தர்ம நியாயங்கள்லயே கூட இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன் வர்றதா இருக்கும். அந்த மாதிரி டைம் இல்லைன்னா முடிஞ்ச அளவு சில உங்களுக்கு விட்டு கொடுக்க கூட போறது கூட போறேன். நம்ம அது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இது மாறிடுது. அது சில குடும்பங்கள்ல அப்படியே இருந்ததுன்னா இது அந்த காலத்துல அப்படி இருந்தது, இப்ப அந்த காலத்துல அவங்களுமே இது பண்ண மாட்டாங்க. இப்ப அப்படி திருடுறவங்களுமே கூட அவங்க வீட்டுல திருடனால ஏற்படுவாங்களா, திருடுறது நியாயம்ன்றத பேசுற ஒரு குடும்பத்துல உள்ளவங்க வீட்டுல யாராவது திருடிக்கலாங்கன்னா அவங்க அதை பஞ்சாயத்து கொண்டு வருவாங்க, எங்க வீட்டுல திருடிக்கலாம், நீ மற்ற வீட்டுல திருடிங்க எங்க வீட்டுல திருடாதான்னு சொல்ற மாதிரிதான் வருவாங்க நம்மளுடைய. அதனால அவங்களுக்குமே தெரியுது அது தப்புங்கிறது, தெரியுது தெரிஞ்சுட்டு வேற வழியிலன்னு சொல்லி அவங்க அப்படி ஒரு சாந்தியா வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கும் சரியான வாய்ப்பு கொடுத்தோம்னா அவங்களும் எல்லாரையும் மாதிரி வாழ்றதுக்கு வாய்ப்பு. இப்ப அதாவது சில இதுகளை நினைஞ்சு சொன்னா இப்ப நம்ம வந்து கனவுன்னு சொல்லி சொன்னா இந்த அகம் புறமே பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே கரெக்டா இருக்கு. அகத்துல இருக்கு நம்முடைய நிறைய இதை டிசைட் பண்றது அகத்துல உள்ள டீட்டெயில் தான் டிசைட் பண்ணுது. அதனால அகத்தை வந்து நீங்க கனவா எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே புறம் வந்து நனவுங்கிற ஒரு அம்சத்துக்கு வந்துடாது. நீங்க அகத்துல உள்ள மேட்டர் தான் கனவா எடுத்துக்கிறோம். ரமணர் வந்து அகம் புறமே பிரிக்கல, அதனால அதை வந்து முழுமையான ஒரு இதா நம்ம எடுத்துடக்கூடாது. அதனால அந்த அகத்துக்குன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கான்செப்ட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி கான்செப்ட்ல போறவங்களுக்கு வந்து ஞானமும் தெளிவு கிடைச்ச மாதிரி தெரியல. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அந்த வழியில எல்லாம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு. ஏன்னா நானே ரமணருடைய இதுல இவ்வளவு காலமா பண்ணிட்டு வந்திருக்கிறேன், பண்ணிட்டு இருந்தும் அதனாலதான் ஒண்ணும் தெளிவு கிடைக்கல. அதனால அது வந்து அப்படின்னா இப்ப அவருமே நினைச்சா சில நேரங்கள்ல நான்கிறது வந்து அகங்காரங்கிற கான்செப்ட்ல சில நேரங்கள்ல பேசுவாரு, சில நேரங்கள நான்கிறது ஆன்மாங்கிற கான்செப்ட்ல பேசுவாரு, சில நேரங்கள நீங்க அதுல மனசை லயப்படுத்தணும் பாரு, சில நேரங்கள நீங்க நானை விட்டுருங்க பாரு அப்படி டபுள் ஸ்டாண்ட் எடுத்து பேசுவாரு. ஆனா அதே நேரத்துல நான்கிறதுல மனசை நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கு யோகா மார்க்கத்துல யோகா பிராக்டிஸ் மாதிரி வரும், அதுலயும் சில அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும். அதனால அந்த மாதிரி யோகா ப்ராசஸ் தானே எடுத்துக்கலாம் ஒழிய ஒரு ஆனா நம்ம சாஸ்திரங்கள் வந்து ஆன்மா நான்கிறது ஆன்மாங்கிற மாதிரி நம்ம சாஸ்திரங்களுடைய சப்போர்ட் கூட அது இருக்குது. அதனால உரையிலைக்கு அது வந்து அவர் சொல்றது தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா சாஸ்திர சம்பிரதாயத்துல இருந்து கரெக்டா சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல பிராக்டிக்கலா நிறைய பேருக்கு பயன்பட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பயன்பாடு அடைஞ்சது ரொம்ப குறைவு.